ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக தமிழ்நாடே பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி தான். எஸ், நேற்று வந்து பிக் பாஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டே ஒன், இன்னையிலேருந்து வந்து ஃபன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து எல்லோரும் உட்காந்துருவாங்க. யார் என்ன பண்ணாங்க, எப்போ பழுத்தேச்சாங்க, எப்போ வந்து குளிக்க போனாங்க, யார் யார் கூட சண்டை போட்டாங்க, யார் எலிமினேஷனுக்கு தயாராகக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட், யார் உம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிட்டுருப்போம். நம்மளுக்கு இந்த கொரோனாலேருந்து ஓரளவுக்கு நம்மளோட மைண்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி ஐபிஎல் போயிட்டுருக்கிற டைமில் ஓகே, நம்மளோட லேடிஸ் அண்ட் கிட்ஸ் இவங்களுக்கு வந்து ஐபிஎல் பற்றி அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஒரு பிக் பாஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ ஐபிஎலும் பிக் பாஸும் இப்போ ஒரு கிளாஷாக போட்டி போட்டுட்ருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய கண்டஸ்டன்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் 4 கண்டஸ்டன்ஸ் பற்றியும் அவங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி பற்றியும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் இருக்குது, நான் வந்து நல்லாவே வந்து கெஸ் பண்ணுவேன், இல்லை என்னோடய கெஸ் இந்த 3 சீசனில் கரெக்டாக இருந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் தான் நான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷன்ஸையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்பாஸ் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இது எல்லாத்தையுமே நான் உட்காந்து ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் உட்காந்து பார்த்துருந்தீங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ண கண்டஸ்டன்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க இல்லை ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது சிவானி நாராயணன் பற்றி தான். ஸோ இவங்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ எல்லாரோட வீட்லேயுமே ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய விஜய் டிவி சீரியல்ஸில் சரவணன் மீனாட்சி சீசன் 3 தான் இவங்க அறிமுகமானாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஸ்னேகான்ற கேரக்டரில் பகல் நிலவு நாடகத்துலையும் இன்னும் ஒரு சில நாடகங்களில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தோணுச்சோ சின்ன திரையிலேருந்து வெளித்திரைக்கு போகணுன்றதுனால அவங்களோட டோட்டல் அட்டையரையே மாற்றிட்டாங்க. அவங்களோட நடை, உடை, பாவனை, மாடலிங், ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து பக்காவாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்புக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ் அதாவது ஃபினாலேக்குள்ளே போகிறதுக்கு இவங்களுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இல்லை கேமராவும் நம்மளை பார்த்துட்ருக்கு அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரையராக இவ்வளோ அனுபவம் இருக்கிறதுனால இவங்க ஃபைனல் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது உறுதி. அடுத்த தடவை பார்க்க இருக்கிறது ரம்யா பாண்டியன். இவங்க இவங்களோட ஃபோட்டோஷூட் மூலிமா ஃபேமஸ் ஆயிருந்தாலும் இவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான அருண் பாண்டியன் இருக்கார் இல்லையா, ஆக்டர் அருண் பாண்டியன். ஸோ அவரோட நீஸ் இவங்க. ஸோ இவங்க பேசிக்கலி வந்து ஃபிலிம் பேக்ரவுண்டோட ஒரு எய்மோட தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம நம்மளை எப்பவுமே வந்து பிரபலமாக வச்சுக்கணும், ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி இவங்களோட இந்த ஃபோட்டோஷூட்லேருந்து இந்த பிக் பாஸ் என்ட்ரி வரைக்கும் பார்த்தா எல்லாமே வந்து பிளான்டாக தெரியுது. ஸோ பக்காவாக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்படி ஒன்று நடக்கணும் இல்லை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணணுன்றதுல இவங்களுக்கு நிறையவே நாலேஜ் இருக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்த இவங்க இந்த ஃபீல்டை தேர்வு பண்ணி வந்திருக்காங்கன்னா ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வேணுன்றதுல ஒரு முனைப்பாக இருப்பாங்க. டமிட்ட பாச படத்தின் மூலிமா இவங்களோட என்ட்ரி கொடுத்துருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஆனால் அதே நேரத்தில் ஆண் தேவதை, ஜோக்கர் இப்படிப்பட்ட படங்களை நடித்து அவங்களுக்குன்னு ஒரு பேரையும் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி குக் வித் கோமாளி. ஸோ இந்த ஷோ வந்து விஜய் டிவியில் இவங்களுக்காகவே ஃபேமஸ் ஆச்சா இல்லை இவங்களை வச்சே ஃபேமஸ் ஆச்சான்னு தெரில. ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க விஜய் டிவியோட அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலிமா ஃபேமஸ் ஆனதுனால தான் இந்த ஒரு ஷோவில் என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு விஜய் டிவி இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்க ஃபைனல்ஸ் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ரியோ. ரியோ நம்ம எல்லாரோட ஃபேவரெட்னு சொல்லலாம். கணக்கானும் காலங்களில் இவரோட என்ட்ரி இருந்திருந்தாலும் சன் மியூசிக்கில் இவர் தொகுத்து வழங்கல்கள் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்விட்சிங் பேக் டு விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் ரெடி ஸ்டடி போ ரொம்ப பக்காவாக சூப்பராக பண்ணி எல்லாரோட மனசுலேயும் வந்து இடம்பெற்றுட்டார். இவர் ஹோஸ்ட் பண்ண எல்லா ஷோஸ்லையுமே இவர் பெஸ்ட்டானதாக கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்குன்னு ஃபேன் ஃபாலோவிங்னு பார்த்தா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவரோட இப்போ ரீசெண்ட் மூவி நெஞ்சமுண்டு நேர்மையை உண்டு ஓடுராஜா. ஸோ இந்த படமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதுனால இவரோட சக்ஸஸ் வந்து ஆக்சுவலி நிறையவே இருக்குது. பட் இவருக்கு எந்த அளவுக்கு வந்து உள்ள எல்லாரோடையும் மிங்கிளாகி போக முடியும்னு தெரில. ஸோ இவரை நிறைய பேர் வந்து போட்டியாக நினச்சோ இவரை எலிமினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் டிவியிலேருந்தே விஜய் டிவி ப்ரோக்ராம்குள்ளேயே உள்ள அவங்களோட ஆங்கர்ஸையும் அனுப்பும் போது ஸோ இவரை ஃபைனல்ஸ்குள்ளே வரவிடாமல் இருக்கிறதுக்கு தான் மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆக்டர் ஆரி. நெடுஞ்சாலை படத்தில் இவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் கொடுத்தாரு. ஏன் மாயா படத்தில் கூட நல்ல ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு. இவரை பற்றி சொல்லம்னா பேசிக்கலி இவர் ஒரு செலிபிரிட்டி ட்ரெயினர். பட் அதுக்கப்புறமா ஃபிலிம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால இவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு.
பட் இன்னும் ஒரு செமையான பிரேக் த்ரூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ பேசிக்கலி இவர் வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள், ஆர்கானிக் ஃபார்மிங், இதையெல்லாம் ரொம்பவே அவர் இன்சிஸ்ட் பண்ணக்கூடியவர். பேசிக்கலி இந்த மாதிரி விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கலாம். ஐ டோன் நோ ஹவ் இஸ் கோயிங் டு டேக்கிள். ஸோ மற்றவங்களோட அந்த ஒரு கேமிங் டெக்னிக்ஸ் வந்து இவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவாருன்னு தெரியல. ஸோ இவர் வந்து மற்றவங்களுக்கு ஈஸி டார்கெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சம்யுக்தா கார்த்திக். இவங்களை பற்றி சொல்லணும்னா பேசிக்கலி இவங்க ஒரு சிவில் இன்ஜினியர், பட் ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஷோ பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. இவங்க ஒரு மாடல், இவங்க ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், இவங்க ஒரு யோகா ப்ராக்டிஷனர், இவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஆக்ட்ரஸ் அண்ட் வாட் மோர், எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ராதிகா சரத்குமார் அவங்களோட சந்திரகுமாரி சீரியலில் இவங்க இளவரசி ருத்ராவாக கூட நடிச்சிருக்காங்க. ரெகுலராக வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வராததுனால அந்த அளவுக்கு எப்படி அவங்க கேமரா ஆங்கிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ என்ன மாதிரி விஷயங்களை இவங்க கேமராவுக்கு கொடுக்க போகிறாங்க, அவங்க சைட்லேருந்து கண்டென்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஐடலாக ஒருத்தர் வந்து கேமரா முன்னாடி இருக்காங்க, எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா பேசிக்கலி பிக்பாஸ் வந்து அவங்கள வெளியேற்றிடுவாங்க. பட் அது வந்து நம்ம தான் செய்கிறோம், நம்ம ஆடியன்ஸை போல் பண்ணி நம்ம மூலியமாக அவங்க வெளியேற்றிடுவாங்க. ஸோ இவங்க கண்டென்ட் எதுவும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இவங்க சீக்கிரமாகவே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம எல்லாரோட ஃபேவரட் அறந்தாங்கி நிஷா. இவங்களை பற்றி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க இப்போ ரீசெண்டாக ஆங்கர் அவதாரம் கூட எடுத்திருந்தாங்க குக் வித் கோமாளியில். ஸோ இவங்களோட அந்த ஃபன் ஃபேக்டருக்கு நம்ம எல்லாருமே வந்து ரசனையாக அவங்களுக்கு ஒரு ஃபேனாகவே ஆகிட்டோம். ஸோ அதே நேரத்தில் இவங்க எந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் ஃபன்னாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்க நம்ம ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபன் ஃபேக்டரை அவங்க கேரி ஆன் பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் அவங்க உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஏதாவது ஒரு டைமில் அவங்களோட ஏதாவது ஒரு பேக்கில் வந்து ட்ரூ நேச்சர் ஏதாவது கோவப்படுற மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் எத்தனை பேர் வந்து அதை பார்த்து வந்து அக்ரி பண்ணிப்பாங்கன்னு தெரியல. பட் மனுஷங்களாக இருந்தால் எல்லாருமே இந்த சைடு இருந்தால் இந்த சைடு ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி நம்ம எப்படி ஆன் ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்தோமோ அதே மாதிரி அவங்களோட அந்த பேக் ஸ்க்ரீனில் இந்த 100 டேஸ் வந்து தாக்கு பிடிச்சாங்கன்னா ஆக்சுவலி அவங்க வின் பண்ணுறதுக்கான நிறைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக கேப்ரியலா சால்டன். இன்னும் இவங்களை நம்ம பெரியால் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்பவே முடியல. ரொம்ப குட்டியாக ரொம்ப வந்து காம்பாக்டாக இருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக விஜய் டிவியோட சீரியல் 7 சி பிரிவு இதில் தான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா 3 அந்த படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய படங்களில் நடித்தாங்க. பட் அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே எந்த படத்தில் வந்து இவங்கள நல்லா அறிமுகமானாங்கன்னா பாப்பநாசம் படத்தில் கமல் சாருக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க, செகண்ட் டாட்டரா. இவங்க என்ன ஒரு விஷனுக்காக இவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் டைம். இன்னும் அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு உள்ளே வந்திருக்கலாம். ஏன்னா இப்போவே எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சுவலி பிக் பாஸில் உடனே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட அனுபவம், அவங்களோட வயசு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஷீஸ் ஹார்ம்லெஸ், அவங்க அவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட அந்த கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்னா இவங்களும் ஃபைனான்ஸ்குள்ளே போகக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் சிங்கர் வேல்முருகன். இவர் வந்து நம்ம இந்த சீசன்கே உள்ள ஒரு முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்க போகிறாரு. ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்க போகுது. ஸோ யாராவது ஒன்று பேசணும் அவங்கக்கிட்ட இல்லைனா பாட்டு பாடணும், பட் பக்காவாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வேணும்னா இவர் கண்டிப்பாக வேணும். ஸோ இவரை வந்து மற்றவங்க அவ்வளோ சீக்கிரம் எலிமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ யாராவது ஒருத்தர் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கணும் இல்லையா அந்த 100 நாட்களை கழிக்கிறதுக்கு. ஸோ இவர் வந்து நமக்கு எப்படியோ தெரில, ஆனால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானவர். ஜித்தன் ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இவர் ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரியோட மகன் அண்ட் ஆல்சோ ஆக்டர் ஜீவாவோட பிரதர். ஸோ இவர் உள்ளே வந்ததுக்கான ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் வீட்டில் இருந்த எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து என் அப்பாவோட புள்ள அப்படின்ற மாதிரி தான் இன்னும் கூட பேசப்படுறேன். ஸோ நான் ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும், ஸோ எனக்குன்னு ஒரு பேரை கெயின் பண்ணணும், ஸோ அதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும், ஸோ அதுக்கு ஒரு ரீச் வேணும், என்னோடய ஃபேஸ் வந்து முதல்ல மக்கள் மத்தியில் போய் நல்லா சென்றடையணும், நான் நல்ல ஃபிலிம்ஸ்லாம் சூஸ் பண்ணலை. ஸோ ஜித்தன் ரமேஷ் அப்படின்ற பேர் தான் இன்னும் இருக்குது. ஐ எம் ஹாப்பி வித் தட். பட் இன்னும் நான் சாதிக்கணும்னா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு வைராக்கியத்தோடு உள்ளே வந்திருக்காரு. ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டாக சுற்றி என்ன நடந்தாலும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உள்ள அமைதியாக இருந்தார்னா இவரும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்மளால் நம்பவே முடியாது, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ரமான் சாரோட கையால் வின்னர் டைட்டில் வாங்கின ஆஜித் காலிக். இத்துணுண்டாக இருந்தார். ஸோ இவர் கடகடான் வளர்ந்து வந்து இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே வந்திருக்காரு. ஸோ இவர் வந்ததுக்கான பர்பஸ் என்ன, ஆக்சுவலி ஒரு சிங்கர் உள்ளே வரதுக்கான பர்பஸ் என்ன, ஆல்ரெடி அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ மறுபடியும் வந்து விஜய் டிவி மூலிமா என்ன ரீசனுக்காக உள்ளே வந்திருக்காருன்னு பார்த்தா மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷருக்காக வந்திருக்கலாம். ஸோ வந்து இவர் எந்த அளவுக்கு ஓப்பனாக பாடுவாருன்னு நம்மளுக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்னேன் வேல்முருகன் சார் இருக்காரு நம்மளை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்குன்னு. அப்படி ஆஜித்தும் ஓப்பனாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி பாடினார்னா இவரும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருப்பார். ஆக்ட்ரஸ் ரேகா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷர் அப்படின்றதுக்காக உள்ளே வரல. ஸோ இவங்க ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் கூட வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளுக்காக. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி வந்து வந்ததுக்கான காரணம் ஜஸ்ட் ஒரு
ஒரு விஷயத்திலேருந்து ஒரு டைவர்ஷனுக்காக வந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் வந்து லாக்டவுனில் இருக்கும். ஸோ அவங்களோட வயசுக்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப நேரம் நிற்கிறது இல்லை தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான டாஸ்க்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதையும் மாரி அவங்க செஞ்சாங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே வந்து ஆர்வமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் அனிதா சம்பத். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷீஸ் அ பாப்புலர் நியூஸ் ரீடர் அண்ட் ஆல்சோ அ ஆங்கர். ஸோ வணக்கம் தமிழா சன் டிவியில் இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஆங்கராக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இவங்களோட நியூஸ் ரீடிங்கும் பிடிக்கும், நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு இவங்களுக்கு. இவங்களோட திறமையினால நம்ம நிறைய ஃபேன்ஸை கேதர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அனிதா சம்பத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட பர்சனாலிட்டி, ஹவு ஷி மூவ்ஸ் வித் அதர் பீப்பிள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலி வந்து அவங்களை நம்ம ஆன் ஸ்க்ரீன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் வந்து இப்போ இந்த பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே பார்க்குறவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்களா, இது எல்லாமே நம்ம இனிமே தான் பார்க்கணும். அடுத்ததான் சோம்சேகர். பேசிக்கலி இவர் ஒரு பாக்ஸிங் சாம்பியன். பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோ, அதாவது அழகிய தமிழ் மக்கள் நடந்துச்சு, அதுலேயும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய மேஜர் பிராண்ட்ஸுக்கு மாடலாகவும் இருந்துட்டு வராரு. ஸோ இவர் ஒரு ஆல் இன் ஆல்னு சொல்லலாம். ஸோ இவரோட டெக்னிக்ஸ் எல்லாத்துலேயுமே வின் ஆயிருக்கு, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மீடியாலையும் இவர் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இவர் இங்கேயும் வந்து வின் பண்ணிட்டாருன்னா அவரோட ஏகப்பட்ட சாதனைகள்லாம் இதுவும் ஒன்றா சேர்ந்துடும். லெட் சி. மற்றவங்களோட ஃபீல்டும் இவரோட ஃபீல்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பேசிக்கலி இவருக்கு மற்றவங்க கூட செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் ரிசர்வ்டாக இருந்தாருனா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதே நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இவரும் மற்றவங்களோட சேர்ந்து சஸ்டெயின் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் சுரேஷ் சக்கரவர்த்தி. இவர் ஆக்டர்னு சொல்லலாம், ஆங்கர்னு சொல்லலாம், யூடியூபர்னு சொல்லலாம், ரைட்டர்னு சொல்லலாம், டிரெக்டர்னு சொல்லலாம், ஏன் அது மட்டும் இல்லை ரெஸ்டாரண்டர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஏகப்பட்ட துறைகளில் கால் பதிச்சிருக்காரு. ஸோ இப்போ இவர் பிக்பாஸ்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. ஸோ இவருக்கு அதில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையவே தெரியும். ஸோ இவரை எப்படி சஸ்டெயின் பண்ண விடாமல் மற்றவங்க எலிமினேட் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவர் எல்லாமே தெரிஞ்சுதான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஹீ நோஸ் ஹவு டு ஸ்டே இன் பிக்பாஸ் டில் த ஃபைனல்ஸ். அடுத்ததான் பாலாஜி முருகதாஸ். ஸோ இவர் வந்து பேசிக்கலி ஒரு பாடி பில்டர்னு சொல்லலாம், ஆண்டர்பிரினர்னு சொல்லலாம், இல்லை அப்கமிங் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக இவர் பட வாய்ப்புக்காக தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ நிறைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸில் சில நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ வேணுன்றதுக்காக உள்ளே வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட சீசன் 1ல ஆரோ மாரியோ இல்லை சீசன் 3ல தர்ஷன் மாரியோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹி ஹேஸ் ஆல் த பொட்டன்ஷியல் டு ஸ்டே டில் தி எண்ட். ஆனால் வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரன்றது ஃப்ரெஷ் ஃபேஸாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு இந்த 100 நாட்களில் நம்ம மனசில் வந்து அவர் வந்து பதிகிறாரு அதை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனம் ஷெட்டி. ஸோ லாஸ்ட் சீசனில் தர்ஷன் கூட இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதுக்கப்புறமா அது நிறையா கன்ஃபியூஷன் அது ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அதனாலேயே இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த போன பேரை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கும் இவங்களோட சக்ஸஸும் நிறையவே இருக்குது. ஸோ இவங்க மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து. ஸோ பிக்பாஸை எப்படி அணுகணும், பிக்பாஸில் வந்து எப்படி நடந்துக்கணுன்றத இவங்க கிட்டத்தட்ட 1 வருஷமாக பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ட்விட்டரில் வந்து கமெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக் கமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யூடியூப் கமெண்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே சேர்ந்து நான் ஒரு கமெண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். பட் இப்படி இருக்காது, இல்லை நான் வேறு மாதிரி தான் நினைக்கிறேன், ஸோ இவங்க தான் வின் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்டேருந்து வர ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.